1996 கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வர் ஆகிறார்கள். சாத்தான்குளம் சட்டமன்ற உறுப்பினராக மணிநாடார் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நான் அவரது உதவியாளராக பணியாற்றி வருகிறேன். அதே வேளையில் தினகரன் பத்திரிகையில் பகுதி நேர நிருபர். ஒரு நாள் தினகரன் நாளிதழிலிருந்து எனக்கு அழைப்பு. சடையநேரி கால்வாய் தினகரன் நிறுவனர் ஐயா கந்தசாமி அவர்கள் காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டம். அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட வேண்டும். முதல்வர் கவனத்துக்கு உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று எனக்கு கட்டளை வந்தது. ஏற்கனவே நான் சாத்தான்குளம் சட்டமன்ற உறுப்பினரிடம்தான் இருக்கிறேன். ஆகவே அந்த கடமை மிகவும் லகுவாக முடிந்தது. மணிநாடார் அண்ணாச்சி சட்டமன்றத்தில் இதற்கான கேள்விக்கணை தொடுக்க பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் இடங்களை வந்து பார்க்க 12.5 கோடி ரூபாயில் சடையநேரி கால்வாய் திட்டம் விரிவாக்கம் அறிவிக்கப்பட்டது. இதில் மருதூர் அணையில் உள்ள 12 மணல் வார்களும் தூர்வார்ப்பட்டது. மருதூர் மேலக்கால் தூர்வாரப்பட்டது. அங்குள்ள குளங்கள் கரைகள் சீரமைக்கப்பட்டு மடைகள் பழுது பார்க்கப்பட்டது. சடையநேரி கால்வாய் அகலப்படுத்தப்பட்டு கருமேனி ஆற்றின் வழியாக பொன் தருவை புத்தன் தருவைக்கு தாமிரபரணி தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டது. இந்த சமயத்தில் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவாக இருந்தவர் நண்பர் டேவிட் செல்வின் அவர்கள். அவர் முயற்சியால் மருதூர் கீழக்கால் 1 கோடி ரூபாயில் தூர்வாரப்பட்டது. அப்போது மாவட்ட சேர்மனாக இருந்த சகோதரி கீதா ஜீவன் மூலமாக முத்தாலங்குறிச்சி முக்கவர் ஆத்தூர் கால்வாய் தூர்வாரப்பட்டது. முத்தாலங்குறிச்சி வடிகால் மணிநாடார் எம்எல்ஏ மூலமாகவும் தூதுக்குழி ராமராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாகவும் தூர்வாரப்பட்டது. இது போன்ற நற்பணிகள் நடந்து வந்த காரணத்தினால் மருதூர் மேலக்காலில் கார் சாகுபடி நிறுத்தப்பட்டு விட்டது. அதை தொடர்ந்து வந்த ஜெயலலிதா அம்மா அரசு மருதூர் மேலக்காலை செப்பனிட மேலும் 9 கோடி ஒதுக்கிட பணிகள் நடந்து கொண்டே இருந்தது. கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு கூட இங்கு பல பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கிடையில் பாபநாசத்தில் மழை அளவு குறைந்து விட்டது. இது மிகப்பெரிய போராட்டம். காட்டை அழித்துவிட்ட காரணத்தினால் மழைப்பொழிவு குறைந்து விட்டது. வனத்துறை மிகவும் கிடுக்குப்பிடி போட்டு வனத்தினை காக்க ஏற்பாடு செய்தது. இதன் பயனாக கடந்த 2 வருட காலமாக மழை அளவு பெருகிக் கொண்டே வந்தது. இந்த ஆண்டு நமக்கு வசந்த காலம் என்றே சொல்லலாம். எனவேதான் சுமார் 25 வருடங்களுக்கு பிறகு கார் சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட அணைகளுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இறைவனுக்கும் நன்றி, இயற்கைக்கும் நன்றி, தமிழக அரசுக்கு நன்றி. ஜூன் 3 மருதூர் அணையில் கார் சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட வருகை தந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி. அவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் அவர்கள் தாமிரபரணி புத்தகத்தினை கொடுத்து வரவேற்றார். அந்த நூல் நான் எழுதிய நவீன தாமிரபரணி என்பது எனக்கு சந்தோஷம். தூத்துக்குடி மாவட்டத்தினை பொறுத்தவரை 3 போகம் விளைய வேண்டும். கார், முன்கார், பிசானம். கடந்த 20 வருட காலமாக பிசான சாகுபடியே தட்டு தடுமாறித்தான் நடந்தது. நீண்ட நாளுக்கு பிறகு கார் சாகுபடி பார்க்கிறோம். விவசாயிகள் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே சென்றுவிட்டனர். இதற்கு ஆணையிட்ட தமிழக முதல்வருக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சண்முகையா, ஊர்வசி, அமிர்தராஜ், ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி. விவசாயிகள் கிடைத்த தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி கருங்குளம் வட்டாரத்தில் தயாராக இருக்கும் நெல் விதைகளை வாங்கி பயிரிட்டு நலம் பெற வேண்டும் என்று மிகுந்த சந்தோஷம் வெளியிட்டார் முத்தாலங்குறிச்சி காமராசு அவர்கள்.